வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் horoscope.in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடகம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். வருடத்துடைய கடைசி மாதம் கடக ராசி எப்படி இருக்கும்? கடகம் சந்திரனுடைய ராசியான கடகத்துக்கு யோகர்கள் குரு, செவ்வாய், இன்னொரு ஒரு முக்கியமான கிரகம் சந்திரனே. சூரியன் வந்து உங்களுக்கு ஒரு மித யோகர் பட் தனாதிபதியாக வந்துடுறார். சுக்கிரன் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு கோல். சரி, இந்த டிசம்பர் மாதம் கடகத்துக்கு எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட கோள்களுடைய இணைவு இருக்குது? நல்லா நம்ம கவனித்தோம்னா கரியர் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா செவ்வாயை ஃபோக்கஸ் பண்ணுறோம். செவ்வாய் இந்த மாதத்தில் ஏதாவது டிரான்சிட்ஸ் இருக்கா, அதாவது இட பெயர்ச்சிகள் இருக்கா, செவ்வாய்க்கு ஏதாவது இட மாற்றங்கள் இருக்கா? 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய் விருச்சிகத்தை அடையும். விருச்சிகம் அப்படிங்கிறது கடகமுக்கு 5ஆம் இடம், ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பார். செவ்வாயுடைய பார்வை அங்கிருந்து ரிஷபம் மிதுனத்தில் போய் பதியும். அப்போது இந்த மந்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் பார்ட்டுக்கு செவ்வாயுடைய ஸ்ட்ரென்த்து 25th வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை 10-11, 25க்கு பிறகு 11-12, ரெண்டுமே வந்து உங்களுக்கு கெரியர் பாயிண்டில் ஃபேவராக இருக்குது. ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் இடம் மாற்றம், வேலை மாற்றம், வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு எதிர்பார்த்தால் ஒரு போட்டிக்கு பின் கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஒரு போராட்டம், ஒரு போட்டி. அதுலேயும் இந்த செவ்வாயுடைய தொழிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல், அரசாங்கம், மருத்துவம் அண்டு காவல்துறை, இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்குண்டான முக்கியமான இடம். இதெல்லாம் வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. ஆனால் அது ஈஸியாக கிடைக்குமா? 6ஆம் இடத்துல சனி, கேது, சூரியன், புதன், குரு, இந்த கோள்கள் சந்திரனோட சேர்த்து இந்த கோள்கள்லாம் ஒன்றா இணையிறதுனால 25, 26, and 27 6th ஹவுஸில் பேரண்ட்ஸுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது வந்து ஒரு போர்க்களமான இடம், ஒரு போராட்டமான இடம். அங்கே சில கோள்கள் சாதகமாகவும் சில கோள்கள் பாதகமாகவும் செய்யும். அதனால் இந்த மாதத்தில் அந்த கடைசி நாட்கள், அதாவது இந்த 20 end of this month, ஒரு 5 days வச்சுப்போம், பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முன்னாடியே சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. நான் சொல்கிறது உங்களுடைய கரியர் வைஸ், எஜுகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும். 5th of December புதன் வந்து டிரான்சிட் நடக்கும். அதுக்கு முன்னாடியே புதன் நல்லா தான் இருக்கும். 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்குள்ள கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 6 கிரக கூட்டணிகள் சிலருக்கு நன்மையும் செய்யும், சிலருக்கு தீமையும் செய்யும். உங்கள் ஜனனகால ஜாதகங்களையும் இந்த மாதிரி கூட்டணி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த 6 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, இல்லை 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, 5, 3, 2, இப்படி எப்படி சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து அந்த கிரகங்கள் வேலை செய்யும். லைஃப் ஹாரஸ்கோப் .in உங்களுக்கு ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சைட் இருக்குது. உள்ளே போங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெளிவாக எப்படிப்பட்ட கோள்கள்லாம் இணைஞ்சிருக்கா, தனித்தனியே இருக்கா, எல்லா பாக்ஸஸும் ஃபில்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா, என்ன தசா புத்தி நடக்குது, அது யோகமா பாவமா, இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன் 15th of December இந்த சுக்கிரன் இடம் மாறி மகரம்க்கு சென்று அந்த சுக்கரனுடைய பார்வை கடகத்தை விழும். சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் பார்வை கடகத்தில் விழுந்தால் சுகங்கள் கூடி வரும். வாகன சுகம், ஒரு வெஹிக்கிள் வாங்கிறது, கடன் போட்டு ஒரு வீடு வாங்கிறது, கடன் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள், கம்ஃபர்ட், டூர், ட்ராவல், இதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுப்பார். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதெல்லாம் சுக்கிரன் கொடுப்பார். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபங்களாக இருக்கக்கூடிய பலன்கள்லாம் சந்தோஷமாக கொடுத்துரும். புதன் உங்களுக்கு 5ஆம் தேதி December 5th அவருடைய டிரான்சிட் எடுக்கும்பொழுது மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நான் சொல்லியிருக்கேன் கரியரில் ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து செவ்வாய். சரி, அப்போ இந்த 6 கிரகங்கள் என்ன செய்ய போகுது? சனி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபத்துகள் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல சனி தான், எதிர்பார்க்காத சில விபத்துகள், அன்எக்ஸ்பெக்டடாக
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனும் அந்த ஆறாம் இடத்துல சந்திக்க போகுது. குரு ஆறாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக லோன் வாங்க வைக்கும், இல்லை கடன் வாங்க வைக்கும். குரு சுபகிரகம், சுபக்கடன், எஜுகேஷன் லோன், மேரேஜுக்கு தேவையான பர்சனல் லோன், அந்த மாதிரி வீட்டுக்கடன் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு மாதம். அதே மாதிரி சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தால் பணம் விரயமாகும், செலவாகும், அது ஃபேமிலிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மணியாகவும் இருக்கும். பேரண்ட்ஸுடைய ஹெல்த்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாகவும் இது கொஞ்சம் வரலாம். ஏன்னா சூரியன் சந்திரனுடைய சந்திப்பு அந்த ஆறாம் இடத்துல இருக்குது. கேது ஆல்ரெடி அங்கே பொசிஷனாக இருக்குது, ராகு உங்களுக்கு 12. இதெல்லாம் பிரயாணங்களுக்கும் சில இடையூறுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டேட்டை புக் பண்ணுவீங்க, கேன்சல் பண்ணுவீங்க, மறுபடியும் புக் பண்ணுவீங்க, கேன்சல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு. ஸோ கடகமை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப டேஞ்சரஸான மந்தானா கிடையாது. இந்த கிரக சேர்க்கைகள் உங்களை பெருசாக பாதிக்குமானாலும் கிடையாது. ஆனால் பாதிப்புடைய பர்சன்டேஜ் ஒரு 32-35 வரைக்கும் இருக்குது. அது ஒரு சில கிரகத்தால் ஏற்படக்கூடியது. செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால தைரியமாக இருக்கலாம். உங்களை வந்து எப்படியா இருந்தாலும் இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களை காத்து நிற்கும். ஒன்று உங்களுடைய 5th ஹவுஸ், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், இன்னொன்று உங்களுடைய 10th ஹவுஸ், உங்களுடைய கர்மா. ஸோ ரெண்டுமே உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சுக்கரனும் நல்லா சேஃபான இடத்துல வந்துடுவார். ஏன்னா 15th ஆஃப் டிசம்பரே சுக்கரனுடைய பார்வை நல்லா விழுந்துடும். இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மித்த கோள்களில் கூட சனி புதன் அந்த ஆறாம் இடத்துல இருக்கலாம், பெரிய டேஞ்சரஸான ஒரு இடம் கிடையாது. குரு ஆறு கூடையவனா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பயம் இல்லை. கடகம் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா நியூட்ரலாக இருக்கும். இந்த மாதம் சில விஷயங்களை கவனமாக இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கலாம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்துல திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்களது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எட்லன்சிவில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எட்லன்சிவில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களெலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை, ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியனை அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது. அன்லஸ் அது ராகுக்கு, இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தியை உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய திசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுனா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும் வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம். குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம். தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766
வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம். குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம். தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766